நேற்று வரைக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் நம்மளை ஆலத்தி எடுத்து மாலை போட்டு வரவேற்றுக்கு இருந்தாங்கப்பா. இன்னைக்கு என்ன ரெண்டா கட்டையை போட்டு கல்லை போட்டு குறுக்க போட்டு மறிச்சுக்கிருக்காங்கப்பா. எனக்கு என்னமோ இது ஒன்றும் சரிபடலைப்பா. எலெக்ஷன் வேற இன்னொரு நாலஞ்சு நாள் தான்ப்பா இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம பேர் கெட்டு போகிறது மாதிரி இப்படி ஒரு விஷயம் ஊருக்குள்ளே காட்டு தீயாக பரவிக்கிருக்காப்பா. இந்த நிலைமையில் இதை நம்ம எப்படிப்பா சமாளிக்கிறது? இது வரைக்கும் நாலஞ்சு ஊருக்குள்ளே நம்ம போக பார்த்துட்டோம், எந்த ஊருக்குள்ளேயும் நுழைய விட மாட்டேங்கிறாங்க. ஹலோ, என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? ஆ சரி, நான் பேசுறேன். என்னாச்சு சன்னாசி? அண்ணே, நம்ம ஒன்றிய செயலாளர் தான் பேசினாரு. அவருக்கு சம்பந்தப்பட்ட மூணு நாலு ஊர்லையுமே உங்களுக்காக ஓட்டு கேட்க போகக்கூடாதுன்னு போட போட்டு ஏதோ மிரட்டினாங்களாமா. ஐயா, நானும் காலையிலேயே உங்களை பற்றி டிவியில் நியூஸ் வந்ததை பார்த்தேயா. இப்படி பொய்யா நீங்கள் ஆள் அனுப்பி கடையை அடித்து உடைச்சிங்கன்னு சொல்கிறதெல்லாம் யாரும் நம்ப போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் இது கழுத்தில் சுற்றின பாம்பாட்டம் இவ்வளோ பிரச்சனையில் வந்து நிற்கிது ஐயா. அண்ணே, சாயங்காலம் வேற பொதுக்கூட்டம் இருக்குண்ணே. முக்கியமான அமைச்சர்கள்லாம் சென்னையிலேருந்து வரதா வேற சொல்லியிருக்காங்க. இந்த நேரம் பார்த்து இப்படியெல்லாம் நடந்தால் நம்ம பொதுக்கூட்டத்துக்கு யாருனே வருவாங்க. ஏமாமா, டிவியில் செய்தி போடுறவங்களா எந்த செய்தி கிடைச்சாலும் உடனே போட்டுருவாங்களா? அதை விசாரிச்செல்லாம் போட மாட்டாங்களா? ரவுடிங்க அடிச்சு உடைச்ச ஹோட்டலை காப்பாத்தினதே நாம தான். நியாயமா அந்த டிவியில என்ன சொல்லியிருக்கணும்? ரவுடிங்க அடிச்சு உடைச்ச ஹோட்டலை ராஜாங்கத்தின் மகன் சேது காப்பாத்தினார் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். இது என்னமாமா இது? அப்பா ரவுடிகளை அனுப்பி ஹோட்டலை அடிச்சு உடைச்சிட்டாங்கன்னு செய்தியில் போடுறாங்க. மாப்பிள, செய்தினா அப்படிதான் மாப்பிள்ள இருக்கும். ஒரு சில பேர் ஆதரவா சொல்லுவாங்க, ஒரு சில பேர் நமக்கு ஆதரவாக சொல்ல மாட்டாங்க. இது நமக்கு எதிரான டிவி சேனல் போல இருக்கு, அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இல்லைம்மாமா, இதெல்லாம் தப்பு. அப்பா என்ன ரவுடிகளை அனுப்பி ஹோட்டலை அடிச்சு உடைக்கிறாளா? ஏற்கனவே அப்பா என் மேலே கோபமாக இருக்காரு. இப்போ நடந்தது விஷயத்தால் அப்பாவுக்கு இன்னும் என் மேலே கோபம் அதிகம் தானே ஆயிருக்கும்.